வணக்கம் மக்களே, இது உங்கள் நிரஞ்சனா ஃபேப்ரிக்ஸ். இன்னைக்கு நம்ம நிரஞ்சனா ஃபேப்ரிக்ஸில் புதுசாக உங்களுக்கு என்ன கலெக்ஷன் காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் பார்த்த கலெக்ஷன் தான், கொஞ்சம் வந்து பிரிண்ட்ஸ் அதாவது டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேரி ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்த டிசைனுங்க சில்க் காட்டன்லேயே, அதாவது இந்த வார்லி பிரிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் மட்டும் இந்த மாதிரி வரும். ஓவராலாக உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு ஓவராலாக உங்களுக்கு வார்லி பிரிண்ட் வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஆனால் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு ஓவராலாக மட்டும் இல்லாமல் பார்டர்லேயும் வந்து உங்களுக்கு வார்லி பிரிண்ட்ஸ் வர மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த கஸ்டமர்ஸ்க்காக இந்த கலெக்ஷன் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேங்க. சாரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள், சாரீயில் மட்டும் இல்லை, ஆல் ஓவராக உங்களுக்கு வார்லி பிரிண்ட்ஸ் வர்றது மட்டும் இல்லாமல் பார்டர்லேயும் உங்களுக்கு நாங்கள் அந்த கலம்கறி இல்லை வார்லி நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ அந்த பிரிண்ட் வர மாதிரி உங்களுக்கு நாங்கள் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள் சாரீ, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபுல் சாரீ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து சாரீயோட பல்லு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, உங்களுக்கு கிராண்டாக இருக்குது. சாரீலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வந்து அந்த வார்லி பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது சாரீயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிரைட் கலர், ஒரு டார்க் கலர், நல்லா ஒரு ராயல் ப்ளூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சாரீ எடுத்து நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வேர் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுலேயே வேறு என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இது ஒரு ஆலிவ் க்ரீன் கலர், இல்லையே நல்லா ஒரு ராணி ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு பார்டர் வித்தியாசமாக வருது. இதில் பாருங்கள் பார்டர் வந்து சிம்பிளாக இருக்குது, இதில் கூட எக்ஸ்ட்ரா ஒரு நார்மல் பார்டர் உங்களுக்கு வருது. அந்த பார்டர்லேயும் உங்களுக்கு பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். சாண்டில் டோன், இது ஒரு ஆனியன் கலர், நல்ல ஒரு பிரைட் ரெட் கலர் பாருங்கள், நல்ல ஒரு பாச பச்சைன்னு சொல்லுவாங்க, இருக்கிறதுலே டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் கலரு. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் எடுத்து நீங்கள் வந்து இதுக்கு மேட்சிங்கும் ப்ளவுஸ் போட்டுக்கலாம். இல்லை சப்போஸ் எங்களுக்கு ட்ரெண்டாக வந்து கான்ட்ராஸ்டாக வேணும், இல்லை சப்போஸ் கலம்கறி ப்ளவுஸ் மாடல்ஸ் நிறையா வெளியில் கிடைக்குது, ஸோ அதை வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணி இதுக்கு மேட்சிங்காக போட்டுக்கலாம். உங்களுக்கு அழகாக இருக்கும் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுலேயே பாருங்கள் உங்களுக்கு வேறு டிசைன் காட்டுறேன், இன்னும் புது டிசைன் என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அடுத்தது இன்னொரு கலெக்ஷன், அதாவது இன்னொரு புது டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எங்களுக்கு வந்து கவரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த பிரிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா. இப்போ வார்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாரீயில் கவரேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அங்கங்கே பிரிண்ட்ஸ் இருக்குது, சாரீ ஃபுல்லாக எங்களுக்கு பிரிண்ட் இருக்க மாதிரி கொஞ்சம் கிராண்ட் லுக்காக தெரியணும் அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டாங்க. ஸோ அந்த கஸ்டமருக்காக ஒரு ட்ரீ மோட்டிஃப், ட்ரீ மட்டும் இல்லை ட்ரீ அப்புறம் ஒரு லீஃப் பேட்டர்னில் உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக ஆல் ஓவராக வர மாதிரி உங்களுக்கு பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுதான் வந்து சாரீயோட பல்லு. ஸோ அதுவும் பாருங்கள் ஒரு புட்டா மாடலில் கொஞ்சம் கிராண்டாக தெரியணும் அப்படிங்கறக்காக நல்லா அழகாக இருக்குது. சாரீயோடைய ஆல் ஓவர் டிசைன் இதுங்க. ஸோ ட்ரீக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொடி டிசைன் வந்து கீழே பார்டரில், பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளீட்ஸ் மட்டும் இல்லை, கீழே மேல் போர்ஷன் எல்லாத்துக்கும் இது கவர் ஆயிரும். ஸோ அதுக்கு கீழே பார்டரும் பிளெயினாக இருக்கக்கூடாதுன்னு பார்டர்லேயும் உங்களுக்கு வந்து நாங்கள் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு நகைப்பழ கலர் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த கலரில் சாரீயில் பேக்ரவுண்ட் இருக்குது, மேலே கலர்ஃபுல்லாக பிரிண்ட்ஸ் இருக்குது. இதுலேயும் வேறு கலர்ஸ் காட்டுறேன் பாருங்கள், ராமர் கிரீனு, இது ஒரு மெரூன் மாதிரி கோல்டு கலர், இது ஒரு பேரட் கிரீன் கலரு, இதுலேயே லைட் ராமர் கிரீனு. ஸோ இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க, வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 465, 465 ருபீஸ்ங்க. ஸோ 465க்கு ஒரு கையில் இவ்வளோ வேலை செஞ்ச ஒரு சாரீஸ் வந்து, அதாவது இவ்வளோ ஹேண்ட்மேடான மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 465 ரூபாய்க்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. நான் சொன்னது உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு, நம்மக்கிட்ட ஹோல்சேல் ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண மினிமம் 10 பீசஸ் எடுக்கணும், அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா பீஸ்லேயும் கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது போக நம்மளோட வெப்சைட் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் காட்டுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெப்சைட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் போய் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இன்னும் சாரீஸ், காட்டன் சாரீஸு, சில்க் காட்டன் சாரீஸ், அப்புறம் சுடிதார் மெட்டீரியல்ஸில் இன்னும் புது கலெக்ஷன்ஸ் நிறைய வரப்போகுது. ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த அப்டேட்லாம் நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நிரஞ்சனா ஃபேப்ரிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.